இன்னொரு தடவை உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்து பேர் வந்து எலஃபண்டா பீச். எலஃபண்டா பீச் வந்து ஐலாண்ட்ல ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு பீச்னு சொல்லலாம். ஸ்பெஷலான பீச்ங்கிறது எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு பீச்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பீச்ல இருக்க மெரைன் லைஃப் ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்த பீச் வந்து ஒரு ஜங்கிள்குள்ள ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ இந்த பீச்சுக்கு போறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று வந்து நீங்க போட்ல போகலாம். போட்ல போறது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. இன்னொரு வழி இருக்கு, அந்த வழி தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். அது வந்து ட்ரெக்கிங் பண்ணி அந்த ஜங்கிள்குள்ள போறோம். ஸோ வாங்க ட்ரெக்கிங் பண்ணி ஜங்கிள்குள்ள போகலாம். போயிட்டு அந்த பீச் எப்படி இருக்குன்ற சுற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ கிளம்பியாச்சு. ட்ரெக்கிங் பாத்துக்குள்ளே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். என்னடா ட்ரெக்கிங்னு சொல்லி பாலம்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து கவர்மெண்ட்டாலேயே வந்து அப்ரூவ் பண்ண ட்ரெக்கிங் பாத்து தான். அவங்க வந்து போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜஸ், அப்புறம் நீங்கள் போகிற வழியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு குட்டி குட்டி ஹட்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஹட்ஸ்லலாம் வந்து நீங்கள் உட்காந்து நல்லாவே ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி மரத்துலலாம் வந்து அந்த மரத்தோட பேரும் அதோடைய சயின்டிஃபிக் நேமும் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மரத்தை பாருங்களேன், வாவ், ரொம்ப ஜைஜாண்டிக்காக ஒரு பெரிய மரமாக இருக்குது. எலஃபண்டா பீச்சுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒன்றா போட்டில் வருவீங்க, இல்லைனா ட்ரெக்கிங்கில் வருவீங்க. நீங்கள் எதில் வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட ஓன் வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ள தண்ணி பாட்டில் வந்து இங்கே அந்தமானை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 200 ரூபீஸ், அதுவும் எஸ்பெஷலி இந்த எலஃபண்டா பீச்சில் 200 ரூபீஸ். ஸோ வந்து தயவு செஞ்சு தனி பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஸோ இந்த ஜங்கிளில் வந்து நிறையா வந்து பாம்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கீழேயும் நம்ம கண் பார்வை வச்சுக்கணும் எப்போவுமே. இந்த சேரு, இந்த மலைப்பாம்பு, இதெல்லாம் இங்கே நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெக்கிங்னோடனே ஜாலியாக ஷூ இல்லாமல் கிளம்பி வந்துடாதீங்க. கண்டிப்பாக ஷூ எல்லோரும் போட்டு வரணும். இதுதான்ப்பா நமக்கு முன்னாடி போகுது. இது போகிற ரூட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். மேபி நாங்கள் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பீச்சை இருக்குனாலே போனோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம என்ன நடக்க வேண்டிய தூரம் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த சைடு தான் இருக்குது அந்த பீச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். உங்களால் அங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பீச்சோட சாண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் ரிவர் மாதிரி போகும். ஸோ அது போய் பீச்சில் கலக்கிற இடம் இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு குட்டியாக ஒரு ஹட் செஞ்சு வச்சுருக்காங்க. கடைசியாக எண்டு ரீச் ஆகும்போது கூட உங்களுக்கு டயர்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரெக்கிங் முடிஞ்சது. நீங்கள் வந்து அந்த பீச்சை இப்போ கண் கூட பார்க்கலாம். இதுதான் நம்ம தேடி வந்த அந்த எலஃபண்டா பீச். ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பீச்சுன்னு சொன்னால் ஏன்னு உங்களுக்கு தோணியிருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஏன் எனக்கு இது பர்சனலாக பிடிச்ச பீச்சுன்னு. உண்மையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனுங்க. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜங்கிளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அருமையான ஒரு நீங்களே பாருங்கள். நான் சொல்லி சொல்லி உங்களை டென்ஷன் ஆக்க விரும்பலை. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பீச் ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சேஃப்டிக்காக லைஃப் கார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான பிளாட்ஃபார்மில் ஜாலியாக உட்காந்து உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் தைரியமாக பீச்சில் இறங்கலாம். பீச்சில் இறங்கி நீங்கள் தைரியமாக ஸ்விம் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த பீச்சில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீச்சில் ஒரு மெயினான ஒரு ஆக்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா சீவாக்.
சிவாக்கு வந்து அது எப்படின்னு நீங்கள் யூடியூப்ல இன்னொரு நாள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. நான் அது அதை பற்றி ஸ்பெஷலான ஒரு வீடியோ போடுறேன். இந்த பீச்சில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னா சிவாக், பேராசெயிலிங், ஜெட்ஸ்கி ரைட், பனானா ரைட், கிளாஸ் பாட்டம் போட் ரைட். பேராசெயிலிங்னா இதில் எனக்கு ரொம்ப ஃபேவரைட். கண்டிப்பாக நம்ம இதை பண்ணியே ஆகணும். பட் ஆனால் இப்போ பீச் வந்து இப்போ எல்லாமே வந்து லாக்டவுனில் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் சொன்ன எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கான கவுண்டர்ஸும் இங்கே இருக்கும். நீங்கள் இங்கே வந்து டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து லேடிஸ் சில்ட்ரன்ஸ் அவங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கூட ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து நீட்டாக பாத்ரூம்ஸ், டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல் மெயின்டைன்டு பீச்னே சொல்லலாம். இன்றைக்கி இந்த லாக்டவுன் டைமில் இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. பட் வந்து இது வந்து பக்காவாக ஒரு டூரிசம்லாம் வந்து ஒரு பீக்கில் இருக்க டைமில் வந்து ரொம்பவே பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. டெய்லியும் வந்து ஒரு 30-40 போட்ஸ் வந்து இந்த பீச்சுக்கு வரும். நண்பர்களே, இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் ஃபியூச்சரில் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இது இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனோட இதோட சூப்பரான இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.